Assalamu alaikum viewers. In the video la hanky cut model frock eppadi stitch pannalam nu paakalam. Idha rumal cut nu solvanga. First top part eppadi stitch pannalam appdinu paakalam. Adukku rendu piece of cloth eduthirken. Crepe material eduthirken. Idoda length 15 inch. Idoda height 13 inch eduthirken. Indha maadhiri madichu vechukonga. இப்போ நாலா மடிச்சிருக்கு. இப்போ மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிரலாம். 6 இயர் கேர்ளுக்கு ஸ்டிட்ச் பண்ண போறேன். நெக் வித் 2.5 இன்ச் னு எடுத்துக்கறேன். ஷோல்டர் 6 இன்ச் னு எடுத்துக்கறேன். இப்போ அத மார்க் பண்ணிரலாம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் 3 இன்ச் னு எடுத்துக்கறேன். அதையும் மார்க் பண்ணிரலாம். Back neck order depth 1.5 inch. Adi mark panikra. Ipenda madri box potukanga. Idi front neck. Apra idi back neck. Inda madri curve potukanga. Front back rendukum. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணதுலேருந்து 4 இன்ச் ஆம் ஹோல்காக மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டு தையலுக்கும் சேர்த்து 7.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கிறேன். அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் 10 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது டாப்போட லென்த்து கொஞ்சம் அதிகமாக எடுத்தனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ ஆம் ஹோலும் கட் பண்ணிடலாம். இப்போ பேக் நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிடலாம். இப்போ ஓப்பனிங்காக பேக் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிடுங்க. நான் ஹூக் ஓகே போகிறேன். விருப்பப்பட்டால் ஜிப் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரியே லைனிங்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பயாசிங்காக 1.5 இன்ச் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு லைனிங் பார்ட் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கிராஸ் பீஸை வச்சு நெக்குக்கும் ஆம் ஹோலுக்கும் தச்சு விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுருங்க. இப்போ தையலில் பற்றாத மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரியே ஆம் ஹோலுக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரியே பேக் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் இது ரெண்டுத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு லைனிங் மேலே கிராஸ் பீஸ் அந்த மாதிரி வச்சு தச்சுக்கிட்டேன். நெக்குக்கும் ஆம் ஹோலுக்கும் தச்சுட்டு இந்த மாதிரி அங்கங்கே தையலில் பற்றாத மாதிரி நெக்குக்கும் ஆம் ஹோலுக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிராஸ் பீஸை ரைட் சைடு பக்கம் கொண்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. நெக்குக்கு இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரியே ரெண்டு ஆம் ஹோலுக்கும் மேல் பக்கம் கொண்டு வந்து தையல் போட்டுருங்க. இதே மாதிரியே பேக் பார்ட்டுக்கும் செஞ்சு வச்சுக்கணும்.
பெல்ட்டுக்காக இடுப்பு சுற்றளவை விட 3 மடங்கு மெஷர்மெண்ட் உள்ள கிளாத் எடுத்திருக்கேன். இதோட விட்த்து 7 இன்ச். இதை இந்த மாதிரி ரைட் சைட்ஸ் உள்ளார இருக்க மாதிரி மடக்கி வச்சுட்டு இங்கேருந்து இந்த மாதிரி தச்சிட்டு வரணும். தச்சாச்சு, இப்போ இதை திருப்பி விடணும். இந்த மாதிரி இதை ரைட் சைட் பக்கம் திருப்பி விட்டுருங்க. ஒரு எண்டு ஏற்கனவே தச்சாச்சு, இப்போ இன்னொரு எண்டை இந்த மாதிரி உள்ளார மடக்கிக்கணும். க்ராஸாக வச்சுட்டு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ரெண்டுத்தோட சென்டரும் ஒன்றா இருக்க மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் கீழேயும் தையல் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தோட ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டுருங்க. பெல்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு எண்ட்ஸையும் இந்த மாதிரி உள்ளார வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்தையும் ரெண்டு சைடும் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு தச்சு விட்டுருங்க. இப்போ பாட்டம் பார்ட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 மீட்டர் ப்ரிண்டட் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பனை வச்சு எல்லா ஓரத்தையும் தச்சுக்கிட்டேன். சாட்டின் ரிப்பனோட மேலே கீழே அப்படின்ட்டு ரெண்டு தையல் போட்டுட்டேன் சுற்றி. இப்போ இதை இந்த மாதிரி 4 அடித்து வச்சுக்கணும். இடுப்பு சுற்றளவு 24 இன்ச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். அதனால 2πr = 24 இன்ச். ஆர் கால்குலேட் பண்ணால் 3.82 இன்ச் வருது. ரவுண்ட் பண்ணி 4 இன்ச் அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ கார்னர்லேருந்து அந்த 4 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டாட் வச்சுட்டு லாஸ்ட்டாக டாட்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். இப்போ கட் பண்ணிடலாம். விரிச்சோடனே இந்த மாதிரி வந்துடும். நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறனால லைனிங் வைக்க போகிறேன். அதுக்காக லைனிங் 11 இன்ச் ஹைட்டும் 20 இன்ச் ஒய்டும் எடுத்திருக்கேன். 2 மடிச்சிருக்கேன். கீழே இந்த மாதிரி 2 மடித்து சுற்றி தச்சு விட்டுருங்க. மேலே ஸ்ட்ரிங் டென்ஷனை லூஸாக வச்சுக்கிட்டு பெரிய தையலில் வச்சு லூஸ் ஸ்டிச் போட்டுருங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு 2 நூலில் 1 நூலை மட்டும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வாங்க. இடுப்பு சுற்றளவு வர வரைக்கும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே வரணும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 12 × 2 = 24 இன்ச் கரெக்டாக வருது. இப்போ இந்த 2 எண்ட்ஸையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நெட் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. சுற்றி தையல் போட்டுடலாம். இப்போ டாப் பார்ட் பாட்டம் பார்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். பாட்டம் பார்ட்டோட கார்னர்ஸ் டாப் பார்ட்டோட சென்டருக்கும் சைட்ஸ்க்கும் வருதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ராங் சைட் திருப்பிட்டு
பின் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி தச்சு விட்டுறலாம். அழகான ஹாங்கி கட் ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். மீதி இருக்க துணியை வச்சு எப்படி ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோ போடுறேன். போட்டதுக்கப்புறம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.